இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதை அமைச்சர் அன்பரசன் மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் மணல் சிற்பம் வரையப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 100% நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு. விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஏவுதளம் அமைக்கும் இடத்தை ஆய்வு செய்த பின் பேட்டியளித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் வருமானம் 1,87,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை மீன்வள மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாணவர்களோடு ஏற்றுக்கொண்டார். திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதை அமைச்சர் அன்பரசன் மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட ஆலந்தலை பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்குவதற்காக நகர்ப்புறம் வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் சார்பில் ₹48,95,00,000 மதிப்பீட்டில் 400 சதுரடி பரப்பில் 450 வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இது வருகின்ற 3 மாதத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். மழைக்காலத்தில் தண்ணீர் உள்ளே வரும் என்று திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரடியாக வந்து பார்வையிட்டு அதனை சரி செய்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனிடையே தானும் தன்னுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்களும் பார்வையிட்டு இருப்பதாகவும் வருகின்ற காலங்களிலேயே எவ்வளவு மழை பெய்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் உள்ளே வராமல் இருப்பதற்கு வாரியத்தின் சார்பில் தாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தாம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அதேபோல் வீடுகளையும் வேகமாக கட்டி முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களுக்கு கட்டளை இட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் முதல் கட்டமாக எவ்வளவு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு 75% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்றும் இன்னும் 25% முடிக்க வேண்டும் எனவும் கட்டடங்கள் வேலைகள் நிறைவு பெற்றுள்ளது, பூச்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திட்டம் தீட்டியபடி பயனாளிகளுக்கு இன்னும் 3 மாதத்தில் பயனாளி பங்கு 160,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வீடு வழங்கப்படும் எனவும் அந்த 160,000 ரூபாய் தவணையாக கட்ட வேண்டுமா அல்லது மொத்தமாக கட்ட வேண்டுமா என்ற கேள்விக்கு மொத்த தொகையையும் செலுத்தினால் உடனடியாக வீடு வழங்கப்படும், தவணையாக செலுத்தினால் மொத்த தொகையையும் செலுத்திய பின்னரே வீடு வழங்கப்படும் எனவும் உடனடியாக வீட்டிற்கு சம்பந்தமான ஆவணங்களை பயனாளிகளிடம் கொடுத்து விடுவதாகவும் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அருகில் உள்ள வங்கி மேலாளரிடம் தொடர்பு கொண்டு கடன் தொகை கொடுத்து உதவ ஆணையிடப்படும் என்றார். இந்த ஆய்வில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இயக்குனர் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயாநடைப்பு பகுதி 1-2 ஆகிய திட்டப்பகுதியில் 220 வீடுகள் ராஜன் கல்டர்கா பணிகள் கிட்டத்தட்ட 40% முடிவு விட்டிருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்தில் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு அந்த வீடுகள் ஒப்படைக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால் 1வது திட்டப்பகுதியில் 11,36,00,000, 2வது திட்டப்பகுதி 100 வீடு 9,25,00,000, இந்த பகுதியில் இருக்கிற ஏழைகள்லாம் தேர்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்கிற அந்த நபர்களுக்கு அந்த வீடுகள் ஒப்படைக்கப்படும். இதில் இந்த திட்டப்பகுதி 1 பயனாளிகள் பங்கு 1,06,000 கட்டணும். 2வது திட்டப்பகுதிகளில் பயனாளிகள் பங்கு 1,00,000 கட்டணும். ஆண்டுக்கு 3,00,000 வருமானத்துக்குள்ள அதே போல் வேறு எங்கும் சொத்து இல்லாத நபர்களை தேர்வு செய்து அந்த ஏழைகளுக்கெல்லாம் நம்முடைய அரசு வீடுகள் தருவதற்கு இப்போதே பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த ஏழைகளுக்கு வீடு வழங்க. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் மணல் சிற்பம் வரையப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் வருகின்ற ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுகிறது. வழக்கத்தை விட இந்த சுதந்திர தினத்தை அதிக அளவில் கொண்டாட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாகவும் நாட்டு மக்களுக்கு 200 கோடி தடுப்பூசி போடப்பட்டதை நினைவு கூறும் விதமாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ பிரிவு சார்பில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி
கோவில் கடற்கரையில் மணல் சிற்பம் வரையப்பட்டுள்ளது. இந்த சிற்பத்தில் நாட்டின் தேசிய கொடி, 200 கோடி தடுப்பூசி ஆகிய மணல் சிற்பம் வரையப்பட்டுள்ளது. இந்த மணல் சிற்பத்தை கடற்கரைக்கு வந்த பக்தர்கள் கண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில மருத்துவ பிரிவு தலைவர் மருத்துவர் பிரேம்குமார், மாநில செயலாளர் மருத்துவர் அரவிந்த் தலைமையில் கலந்து கொண்டவர்கள், மாநில வர்க்க பிரிவு தலைவர் ராஜகண்ணன், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமுருக ஆதித்தன், மாநில விருந்தோம்பல் பிரிவு செயலாளர் பாலமுருகன், மாநில பொருளாதார பிரிவு செயலாளர் VSR பிரபு, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் இசக்கி முத்து, திருச்செந்தூர் நகர தலைவர் நவமணிகண்டன், விருந்தோம்பல் மாவட்ட துணைத் தலைவர் பாலாஜி கலந்து கொண்டனர். நான் டாக்டர் பிரேம்குமார், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மருத்துவனியின் மாநில தலைவர். நாங்கள் இன்றைக்கு திருச்செந்தூர் முருகர் கோயில் கடற்கரையிலேயே நாங்கள் ஒரு சரித்திர நாளாக பார்க்கக்கூடிய இந்த 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாகவும், 200 கோடி கோவிட் தடுப்பூசியை கொண்டாடும் விதமாக நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக கூடியுள்ளோம். 2019 இறுதி ஆண்டிலே கொரோனாங்கிற ஒரு புது வியாதி வந்து உலகத்தையே எப்படி முடக்கி போட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய துரிதமான செயல்பாட்டினால் ஒரு மகத்தான ஒரு மருத்துவ குழுவை அமைத்து இந்த நோய் தன்மையை அறிந்து இது எப்படி மக்களிடம் இதிலிருந்து நம் கொண்டு செல்வது என்பதை விவரமாக தெளிவாக பேசப்பட்டார். அப்படி மருத்துவ குழு கண்டறிந்த போது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இது எப்படி பரவுவது என்பதை தன்மையை கண்டுபிடித்து அது எப்படி நாம் இன்னொரு மற்றவரிடம் பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறிந்து அதற்காக ஒரு தடுப்பூசியினை நம்முடைய மருத்துவ குழு கண்டுபிடித்தது. இந்த தடுப்பூசி 200 கோடியை தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைய நிலவரப்படி 207 கோடியை தாண்டிவிட்டது. இந்த பெரும் இந்த எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே இது சாரும். இங்கே கூடியிருக்கிற மொத்த கூட்டத்தின் சார்பாக நம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 100% நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு. விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஏவுதளம் அமைக்கும் இடத்தை ஆய்வு செய்த பின் பேட்டி அளித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2233 ஏக்கர் நிலம் வேண்டுமென மத்திய மாநில அரசுக்கு இஸ்ரோ சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்காக சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் 8 குழுக்கள் அமைக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது 100% நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க உள்ள இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மைய விஞ்ஞானிகள், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். ராக்கெட் ஏவுதளம் அமைக்க உள்ள இடத்தினை விஸ்வ தலைவர் சோம்நாத் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் சிறந்த இடம் என்றும், ஆய்வு மேற்கொண்டதில் தனக்கு முழு திருப்தி உள்ளதாகவும், பாதுகாப்பு மற்றும் அரசின் அனுமதிக்காக கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளது என்றும், விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கும் சிறிய ரக ராக்கெட் குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தில் இருந்து விண்ணிற்கு அனுப்பப்படும் எனவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சார், அடுத்த லான்ச்சிங் என்ன சார் இருக்கு நம்மகிட்ட? அடுத்த லான்ச் செப்டம்பர்
இந்த எஸ்எஸ்எல்வி ஏற்கனவே அந்த சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தோம், இப்போ அடுத்து பண்ணுறது வந்து எதுவும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எல்லாம் பேச வேண்டிய முடியும். அனாலிசிஸ் இது வந்து சிறிய ரக ஏவுதளமா இருக்கு சார், எல்லா 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 ராக்கெட்டும் சீக்கிரம் கொட்ட எல்லா ராக்கெட்டும் எங்கேயிருந்து லான்ச் பண்ண முடியாது, ஒன்லி எஸ்எஸ்எல்வி தான் எங்கேயிருந்து லான்ச் பண்ணுவோம். போதைப் பொருளுக்கு மாணவர்கள் அடிமையாக கூடாது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். எதிர்கால இந்தியாவை வழிநடத்தும் மாணவ மாணவிகள் தான் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவுரை வழங்கியுள்ளார். திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை மீன்வள மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாணவர்களோடு ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின், திராவிட முன்னேற்ற கழக மாநில மாணவர் அணி துணை செயலாளர் SRS உமரிசங்கர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம், திருச்செந்தூர் நகரமன்ற தலைவி சிவ ஆனந்தி, ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ், நகர செயலாளர் வால் சுடலை, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலை கல்வி மேலாண்மை குழு தலைவர் பிச்சம்மாள் ஆனந்த், தலைமை ஆசிரியர் ஏப்ரேம், உடல் கல்வி ஆசிரியர்கள் காசிராஜன், தாமஸ் பாரதி மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி, பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை முழுமையாக அறிவேன், போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், கரிசன் விளை முப்புடாதி அம்மன் கோவில் கொடை விழாவையொட்டி பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் 10 மற்றும் 12 வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் திருச்செந்தூர் காவல் ஆய்வாளர் முரளிதரன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் உடன்குடி யூனியன் சேர்மன் PT பாலசிங் மற்றும் பரமன்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் லங்காபதி, வழக்கறிஞர் ரமேஷ், பள்ளி ஆசிரியர் கனகராஜ், ஊர்தலைவர் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பழைய மாணவர்கள் சங்க நிர்வாகிகள் நந்தகோபால், ராசையா, மந்திரம், மகேந்திரன், இசக்கி முத்து, சித்திரைவேல், சின்னத்துறை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் வருமானம் 1,87,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் மாதம் 2 முறை எண்ணப்படும். இந்த மாதம் முதல் முறையாக August 11 கோவில் வளாகத்தில் உள்ள கோவிந்தம்மாள் ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. கோவில் இணை ஆணையர் கார்த்திக் தலைமையில் தக்கார் பிரதிநிதியும் ஓய்வு பெற்ற கால்நடைத்துறை உதவி இயக்குநருமான பாலசுப்பிரமணிய ஆதித்தன் முன்னிலையில் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது. இதில் தூத்துக்குடி உதவி ஆணையர் சங்கர், ஆய்வாளர்கள் செந்தில் நாயகி, சண்முகராஜா, பொதுமக்கள் பிரதிநிதிகள் வேளாண்டி, மோகன், கருப்பன் மற்றும் சிவகாசி, பதினஞ்சு சித்திரம் மடம், குருகுல வேத பாடசாலை, உழவாரப்பணி குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,87,65,537 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 1 கிலோவும் வெள்ளி 26 கிலோ 100 கிராமும் வெளிநாட்டு பணம் 283 பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புக்காக நடத்தப்படும் நீட் JEE நுழைவுத் தேர்வுக்கான கியூட் நுழைவுத் தேர்வுடன் இணைக்க பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வும் பொறியியல் படிப்புகளுக்கு JEE நுழைவுத் தேர்வு ஆண்டுதோறும் தனித்தனியாக நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இதேபோல் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கு கியூட் UG நுழைவுத் தேர்வினை பல்கலைக்கழக மானியக் குழு நடத்துகிறது. இந்நிலையில் நீட் JEE ஆகிய நுழைவுத் தேர்வுகளை கியூட்டுடன் இணைக்க பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த UGC தலைவர் ஜெகதீஷ்குமார், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் பயின்ற மாணவர்கள் பல நுழைவுத் தேர்வுக்கு தயாராக வேண்டியுள்ளதாகவும், நுழைவுத் தேர்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒருமுறை மட்டுமே தேர்வு எழுதி பல துறைகளுக்கு தகுதி பெறலாம் எனவும், மேலும் பல்வேறு துறை சார்ந்த குழு ஒன்றை அமைக்க உயர்கல்வி ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிடப்பட்டிருப்பதாக ஜெகதீஷ் தெரிவித்தார்.
பல்வேறு நுழைவுத் தேர்வுகளில் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக நீட் JEE தேர்வுகளை கியூட் நுழைவுத் தேர்வுடன் இணைக்க திட்டம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய மற்றும் உகந்த உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. கோவை மாவட்ட நிர்வாகமும் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பாரம்பரிய மற்றும் உகந்த உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு வாக்கத்தான் வஉசி மைதானத்தில் துவங்கி நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரியில் உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் 30 மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாரம்பரிய மற்றும் உகந்த உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு, கலப்படம் மற்றும் செய்முறை விளக்கம், உணவுப் பொருட்களின் உரையின் மேல் உள்ள விவரங்கள் பற்றிய விழிப்புணர்வு, செறிவூட்டப்பட்ட உணவு பற்றிய விழிப்புணர்வு, உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் பற்றிய விளக்கம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், கல்லூரி மாணவ மாணவியர், உணவு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 39,120 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 64,000 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 64 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி.